Hi, this is Maggie. In the video, நான் பார்க்க போற மூவி என்னன்னா மலையாள படமான ஆணும் பெண்ணும். இந்த படம் Amazon Prime-ல அவேலபிளா இருக்கு. அதாவது ஒரு anthology film-ஆ ரிலீஸ் ஆயிருக்கு. கொரோனா டைம்ல நிறைய anthology films வந்துகிட்டே இருக்கு. அதுலயும் தமிழ்ல பாவ கதைகள் இப்படி நிறைய படங்களை சொல்லலாம். ஆணும் பெண்ணும் இந்த மூவில யாரெல்லாம் நடிச்சிருக்கா? ஜோஜு ஜார்ஜ், ஆசிபலி, ரோஜன், சம்யுக்தா மேனன், பார்வதி திருவோட்டு, தர்சனா இன்னும் மச்ச பல நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இப்போ இந்த படத்தோட கதைக்கு வரலாம். ஒரு பெண்ணானவள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னென்ன கஷ்டங்கள் படுறா, அவள் சந்திக்கிற நம்பிக்கை துரோகம், காதல், காமம், இது எல்லாமே மூணு காலகட்டங்களா பிடிச்சு கொடுத்துருக்க படம் தான் இந்த ஆணும் பெண்ணும். மூணு காலகட்டத்திலையும் ஒரு பெண்ணோட எமோஷனை அப்படியே பிரதிபலிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பெண் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிச்சு வாரா, எப்படி அவளே அதுக்கான சொல்யூஷனை தேடிக்கிடுறா அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த ஆணும் பெண்ணும். என்னதான் ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆண்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு பெண் எப்படி அதெல்லாம் தப்பிச்சு வாரா, இதைத்தான் மூணு விதமான காலகட்டத்தில் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. பெண்களோட எமோஷன்ஸை ரொம்ப நீட்டாக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். மூணு ஸ்டோரியுமே மூணு விதமான காலகட்டத்தில் நடக்குது. சாவித்ரி, ராஜையம்மாள், ராணி இப்படிங்கிற ஸ்டோரிக்கு பேர் வச்சிருக்காங்க. இதோட முதல் கதையை சாவித்ரிங்கிற பேர்ல ஜே கே அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இயக்கியிருக்காரு. பிரிட்டிஷ் காலத்தில் நடக்கிற ஒரு கதையை அந்த படத்தை இயக்கியிருப்பாரு. சாவித்ரி அப்படிங்கிற கேரக்டர்ல சம்யுக்தா மேன் நடிச்சிருப்பாங்க. அதாவது அந்த டைம்ல வேற வழியே இல்லாம ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போற ஒரு பெண்ணு, அங்க அவளுக்கு நடக்கிற சம்பவங்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் தாண்டி இப்படி வாரா, இதுதான் முதல் கதை. இதோட ரெண்டாவது கதையை வேணுங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது பார்வதி திருவோட்டு, அவங்க இந்த படத்தை லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. பால் விற்கிற பொண்ணுக்கும் அங்கே எக்ஸ்டேட்டில் வேலை பார்க்குற ஒரு மேனேஜருக்கும் இடையே நடக்கிற காதலை பற்றி சொல்லியிருக்கும் இந்த கதை. ஒரு பெண்ணோட காதல் எப்படி இருக்கும், எவ்வளோ ஆத்மாத்மா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக காட்சிப்படுத்தியிருப்பாரு டைரக்டர் வேணு. ஒரு பெண் தன் காதலுக்காக என்ன வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவா அப்படிங்கிறத அருமையாக கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டாவது கதையில். பார்வதி மேனன் அந்த கேரக்டராக வாழ்ந்துருப்பாங்க. இந்த படத்தில் மூணாவது கதை என்னென்னா இந்த ஜென்ரேஷனில், அதாவது 2K kids இந்த ஜென்ரேஷனில் நடக்கிற மாதிரி ஒரு பண்ணியான கதையை கொடுத்துருப்பாங்க. இந்த கதை என்னென்னா இரண்டு காலேஜ் படிக்கிற லவ்வர்ஸ் கிடையே நடக்கிற ஒரு ஈகோ ப்ராப்ளம் தான் இந்த படத்தோட கதை. அதுக்கப்புறம் அந்த காதல் அந்த பொண்ணை எங்கே கொண்டு போச்சு, எப்படி தவிக்கி விடப்படுறா அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. தர்சனா இந்த பெண் கட் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த கதைகளோட ஃபேஸ்ட் ஸ்டோரி என்னென்னா ஒரு பெண்ணோட வழியை புரிஞ்சிக்காம ஒரு ஆண் எப்படி அரோகண்டா பிஹேவ் பண்றான், அதுல இருந்து ஒரு பெண் எப்படி தப்பிச்சு வர்றா. அந்த காலத்துல ஒரு பிரிட்டிஷ் காரங்கள தப்பிச்சதுல இருந்து இந்த காலத்துல 2K kids ஒரு பையன் கிட்ட லவ்னா என்னது அப்படிங்கிறத புரிய வைக்கிற வரைக்கும் சொல்லலாம். இந்த கதை கேரளாவில் நடந்த ஒரு உண்மை கதையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா போய் எனக்கு தெரியல. ஆனா இந்த படத்துல வர்ற மூணு ஸ்டோரியுமே ஒரு பெண்ணோட வழியை கண்டிப்பாக புரிய வைக்கிறதுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி தமிழில் பாவ கதைகள் அப்படிங்கிற ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம் வந்துச்சு. அந்த கதையில் எப்படின்னா நாலு ஜாதியிலான அடிப்படையான கருத்துக்களை கொண்டதாக இருக்கும். ஆனால் இந்த கதையில் ஒரு பெண்ணோட வழியை அதை எப்படி தப்பிக்கிறா, அவள் எப்படி இதெல்லாம் தாங்கி அடுத்த கட்டத்துக்கு போகிறா அப்படிங்கிற நேர்கோட்டில் இந்த கதை போகும். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னா இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸோட நடிப்பை சொல்லலாம். ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கணக்கு கச்சிதமாக அருமையாக நடித்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃபி. ஆனால் கேரளா படங்கள்னாலே சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருக்கும். அதை தான் இந்த படத்துலையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னா இந்த படத்தில் வர ஸ்க்ரீன் பிளே, அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு கதைகள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க கொடுத்துருக்க கதையை இன்னும் கொஞ்சம் சளிப்பூட்டாமல் கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க வேண்டாம். ஏன்னா சில 80+ கண்டென்ட்ஸ் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெண்ணோட வழியை அதை காட்சிப்படுத்தின விதம், அதை எப்படி தன்னை காப்பாற்றிக்கிட்டா அப்படிங்கிறத பற்றி சொல்கிற படம். அதுக்காண்டி இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். கண்டிப்பாக பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம் இந்த ஆணும் பெண்ணும். ஓகே, பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.